நாட்டின் முழுதும் விவசாயம், விவசாயத்தின் அச்சாணியாய் விவசாயிகள், விவசாயத்தை நேசிப்போம், விவசாயிகளை பாதுகாப்போம். தரணி தழைத்து செய்யும் தெய்வங்களின் திருநாளாம் என்று உங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்கள். வேளாண் பொங்கலை சிறப்பிக்கின்றோம். வேளாண் பொங்கல், வேளாண் என்றால் நாம் நம் ஒவ்வொருவருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு உழவர்கள் விவசாயிகள் கஷ்டப்படுகின்றார்கள். விவசாயத்தை காக்க வேண்டியது தமிழர்களாகிய நம் ஒவ்வொருவரின் கடமை. ஆகவேதான் தமிழர் திருநாளாம் இந்த பொங்கல் திருநாளில் நம்முடைய மையக்கருத்தாக வேளாண் பொங்கல் என்ற ஒரு சிந்தனையை நாம் எடுத்துள்ளோம். இன்றைய நாள் என்ன நாள் என உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய கல்லூரியில் பொங்கல் சிறப்பிக்கின்றோம். அது தவிர தேசிய இளைஞர் தினம். நீங்க இளைஞர்களா? இளைஞர்களாகி உங்களுடைய கடமை என்ன இந்த காலகட்டத்தில்? இந்த கொரோனா காலகட்டத்தில் இயற்கை சீரழிவுகள் அதிகமாக நம்மை பாதிக்கின்ற இந்த காலகட்டத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் நமக்காக டெல்லியில் போராடி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய கடமை என்ன? விவசாயிகளை மதிக்கின்றோமா? அவர்களுடைய வாழ்வை நாம் போற்றுகின்றோமா எனதான் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். அதே நேரத்திலேயே திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளை சொல்லுகிறார், உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அத்து ஆற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து. இந்த குறளுடைய விளக்கம் என்ன நாம் பார்த்தோம் என்றால், தொழில் செய்யாமல் பிற தொழில்கள் செய்வோர் எல்லோரையும் உழவர்கள் தாங்குகின்றவையால் அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு அச்சாணி போன்றவர்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் உழவர்களை நேசிக்க, உழவு தொழிலை நேசிக்க, இயற்கையை இழந்து போகின்ற இயற்கையை நாம் மீண்டுமாக மீட்டெடுக்க இந்த காலம் நம்மிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக நம்முடைய உழவர் குலத்திகளில் இருக்கின்றார்கள். இந்த பொங்கல் 2021 நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு சேர்க்கின்ற ஒன்றாக இருக்கட்டும். நமக்கு மட்டுமல்லாது, நம்முடைய இதயா குடும்பத்திற்கு மட்டுமல்லாது, நம்முடைய கும்பகோணம் பகுதிக்கு, இன்னுமாக நம்முடைய தமிழகத்திற்கு, அகில உலகிற்கே சிறப்பு சேர்க்கின்ற ஒன்றாக இருக்கட்டும். கடவுள் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கட்டும். இந்த கொரோனாவிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கட்டும். இயற்கை பேரழிவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும். இன்னும் நமக்காக போராடுகின்ற விவசாயிகளுடைய உரிமைகள், உரிமைக்காக போராடுகின்ற விவசாயிகளுடைய குரல்கள் முழுமையாக நம்முடைய அரசு அலுவலர்களால் கேட்கப்படட்டும். ஆகவே எல்லோரும் நலமாக வளமாக நோய் இல்லாத எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று வாழ இதயா மகளிர் கல்லூரியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம்.